ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரெக்னன்சி ஃபுட் ஐடியாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததும் கொஞ்சமாக உலர் திராட்சையும் அது கூடவே காஞ்ச அத்திப்பழமும் எடுத்திருந்தேன். அடுத்ததாக கம்பங்கூழ் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சமாக நல்லா கெட்டியான தயிரும் கூடவே இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்து குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் காலையிலேக்கு வந்து கம்பங்கூழ் தான் குடித்தேன். அடுத்ததாக ஒரு 11:30 போல் மாதுளப்பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸில் வந்து பாலும் சர்க்கரைக்கு பதில் பொடிச்ச வெல்லம் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் ஜூஸாக எடுத்துக்கிறத விட முழு பழமாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு பொரியலுக்காக கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து கீரை கடையலுக்கு கீரை கொஞ்சமாக தக்காளி பூண்டு புளி இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கடைஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து எடுத்தோம்னா கீரை கடையல் ரெடி ஆகிடும். அடுத்ததாக இங்கே கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடவே நான் வந்து கொஞ்சமாக முருங்கைக்காய் தொக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். அரைக்கீரை போட்டு கீரை கடையல் முருங்கைக்காய் தொக்கு கூடவே வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் இதுதான் இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஈவினிங்க்கு வந்து தட்டைப்பயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இதை வந்து சுண்டல் அப்படி இல்லைனா சாலடாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி அப்படி சாப்பிடணும்னு தோணலை. ஸோ வந்து இப்படி உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்ததாக நைட்டுக்கு வந்து முட்டை தோசையும் கூடவே வெங்காய சட்னி தான் சாப்பிட்ருந்தேன். மத்தியானம் வந்து முட்டை எடுத்துக்காததுனால நைட்டுக்கு முட்டை தோசையாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் சாப்பிட்டது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக என்ன மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.